இன்றைக்கி என்னடா காலி டேக்காரன் பார்க்காதீங்க, எங்கள் ஊரில் பனிப்புயல் வருது நாளைக்கு ரெண்டு நாளாக, அதனால் வந்து ஷாப்பிங் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் நாங்களும் சுதான் கடையை முடிச்சுட்டு வந்து ஷாப்பிங் பண்ணால் வந்தால் எல்லாமே காலியாகிடுச்சு. பிரிட்டு செக்ஷனாக பாருங்கள், காலியாக இருக்குது. என்னத்தை வாங்குறதுன்னு தெரில. சிப்ஸ் கூட விட்டுங்களா பழகுதா? நல்லா தள்ளுட்டுக்கிறானுங்க, நல்லா அச்சு நவுத்துருந்தோம். ஒரு நாள் தான் அதிகம் பயந்துச்சு. இதோ பாருங்க, பால் ரேக்கெலாம் கூட காலியாக இருக்குது. சரி, வீட்டில் குழந்த சாக்லேட் மில்க் கிடச்சி, சரி அதை மட்டும் ஒன்று எடுத்துப்போம். இந்த பனிப்பியில் கொஞ்சம் டேஞ்சருங்க, ஸ்னோ கிடையாது, ஸ்னோ கூட தப்பிச்சிடலாம். இது வந்து நான் போனதில் சும்மா ஸ்லீட் ஃபார்ம் ஆகும், மழை பெஞ்சு அப்படி ரோடு அப்படியே ஐஸாக மாறிடும். நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். கார்லாம் இவ்வளோ விண்டோலாம் அப்படியே ஐஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டுறது இதில் வந்து. ஆனால் என்றைக்குமே வந்து சரக்கு மட்டும் எப்பயும் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐபிஏ பீர் நம்மளோட ஃபேவரட்டான பீர் பேக், 1.5% ஆல்கஹால், கூடு ரேஞ்ச், நல்லா முடி செமையாக வளரும். பிடிச்சா பிடிச்சா சருக்கு வாங்கினா சைடிஸ் பக்கத்தில் முந்திரிலாம் வறுத்து பொறிச்சி நல்லா இருக்குதுங்க. எவ்ரி திங் இஸ் பெஸ்ட். இட்ஸ் கால்ட் ஹெச்இபி. இந்த பாருங்க, ஒயின் பீர் மட்டும் ஃபுல்லாக இருக்குது எப்பவுமே. ஏன்னா குளிர்காலங்க, மைனஸில் இருக்குது டெம்பரேச்சர். அதனால் வந்து யாரும் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கலாம், பட் மற்ற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹெச்சிபி இது எப்பவுமே வந்து கடை ஃபுல்லாகவே இருப்பாப்புல. இங்கெல்லாம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். காலங்காத்தால வந்தால் எப்படி இருக்கும், கோயம்பேடு அந்த மாதிரி பழிச்சுன்னு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அந்த கோயம்பேடு மாதிரி எல்லா பழமும் வேஸ்ட் ஆகி தூக்கி போடுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் காலி. ஒரே காலி 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 ரெஞ்செல்லாம் காலி. கடம்பு பில்லை போட்டு இன்னொரு முக்கியமான மேட்ரு இப்போ காட்டுற பாருங்க. இங்கே எப்போ பனிப்பு இருந்தாலும் சரி, இந்த ட்ராட் இருந்தாலும் சரி, இந்த டாய்லெட் ரோலும் அந்த பாத்ரூம் டிஷ்யூம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ரேக்கே காலியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. ஏன்னா வீட்டு விட்டு யாரும் ரெண்டு நாள் வெளில வர மாட்டாங்க, எல்லாம் அதே சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் கரண்ட் இருக்காது, எல்லாமே பவர் பேங்க் எல்லாம் சார்ஜ் பிடிச்சிப்பாங்க. நாளைக்கு வந்து அந்த பனிப்புயில் தான் உங்களுக்கு வீடு எடுத்து போடணும். ஆக்சுவலாக வேறு ரேக் ஃபுல்லாக காலியாக இருக்குது, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானாங்க. அவங்க ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பனிப்பு வருது, அந்த ரெண்டு நாளைக்கே பாருங்கள் ஃபுல் ரேக்கும் காலி பண்ணிட்டானாங்க. ஆனால் அந்த டாய்லெட் ரோல் இதெல்லாம் திரும்பி என்ன பண்ணணும்னு தெரியாது. அவ்வளோத்தையும் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க வீட்டில், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ரொம்ப இயற்கைக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவில் ஸ்னோவில் அவ்வளோ என்ன ஈஸியாக தப்பிச்சிடலாம், பட் இந்த ஃப்ரீசிங் கிரீன்றது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, நம்ம வேலை முடிச்சு அப்படியே கிளம்பிடுறோம்.